சற்றுமுன் காங்கிரஸில் ஒரு விக்கெட்டு காலி, மரணடி கொடுத்த அண்ணாமலை. அதாவது இந்த திருநாவுக்கரசு அரசர் அப்படின்னுவாங்க. இவர் ஒரு கட்சி மாறி தான், பல கட்சிகளை மாறி மாறி வந்தவர் தான். இவர் பிஜேபிலையும் ஒரு கப்பல் படை போக்குவரத்து துறையில இருந்தாரு. அப்படியெல்லாம் இருந்துட்டு மீண்டும் போய் காங்கிரஸ்ல சேர்ந்துட்டாரு. காங்கிரஸ்ல சேர்ந்து இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக வந்து கருத்து தெரிவிக்கிற லெவலுக்கு போயிட்டாரு. இவரெல்லாம் ஒரு பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரி, இவர்கிட்ட ஒன்றும் கிடையாது. இவர் ஒரு செல்லாக்காசு. இவர் வந்து தனி கட்சி தொடங்கி பார்த்தாரு, ஜெயலலிதா அம்மையாரை எதிர்த்து பார்த்தாரு, ஒன்றும் முடியல. கடைசியில கட்சி கட்சியா தாவினாரு. அந்த தாவி கடைசியா தாவின கட்சி தான் இப்ப காங்கிரஸ். ஆனா காங்கிரஸ்ல வந்து அவர் வந்து ஒரு பலமில்லாத தலைவர், ஒரு பலவீனமான தலைவர்னு தான் பேசப்படுறாங்க. இவர் வந்து அதாவது பாஜகவில் முதிர்ச்சி இல்லாத தலைவரை போட்டாங்களாம். இவரு கூட முதிர்ச்சி தான், பெரிய முதிர்ச்சி தான். இவர் வந்து என்னத்தை கிழிச்சாரு? ஒருத்தவங்களுக்கு வந்து வயது, வந்து வயது தான் முதிர்ச்சி அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வயசானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து பாஜக தலைவரை போட வேண்டியதானே? போட்ட என்ன என்ன பண்ணுவாங்க? கேஎஸ் அழகிரி வயசான போல்ட்டு தான் என்ன, எந்த அளவுக்கு அங்க காங்கிரஸை வளர்க்குறாரு? போய் கண்ணீர் விட்டு அழுகுறாரு அறிவாலயத்துல, ஒரு ரெண்டு சீட்டு கொடுங்களாம்ப்பா, போட்டு தாங்கலாம்ப்பான்னு அந்த மாதிரி போய் அழுகுற மாதிரி ஆட்கள் வேணுமா? இல்ல திருநாவுக்கரசு மாதிரி வயதானவரை உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு கட்சி பூந்து எங்கேயாவது ஒரு இடத்துல மந்திரி கிந்திரி கிடைக்குமான்ட்டு உட்காந்துகிட்டு இருக்கிறாளா? அண்ணாமலை வந்து ஒரு இளைஞர், ஒரு யங்ஸ்டர், எனர்ஜெட்டிக், ஒரு டிப்ளமேட்டிக், ஒரு ஸ்காலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். அதாவது கர்நாடக மாநிலத்திலே ப்ரூவ் பண்ணிட்டு வந்தாரு. இவருக்கு என்ன மெச்சூரிட்டி வேணும்? மெச்சூரிட்டி வேணும்னா அப்ப ஒரு 70 வயசுக்காரவங்களை பிடிச்சின்னு போய் தான் ஐபிஎஸ் பாஸ் பண்ண வைக்கணும், மெச்சூரிட்டி வரணும். இல்லைன்னா அந்த வயசுல போய் ஐபிஎஸ் எதுக்கு, ஐஏஎஸ் எதுக்கு? அறிவு தான் இருக்கணுமே தப்ப இங்க வயசு தேவையில்லை அப்படின்றது திருநாவுக்கரசுக்கு நான் இங்க சொல்லிக்கிறேன். அதனால மெச்சூரிட்டின்றது என்ன? மெச்சூரிட்டி வயசு தான் மெச்சூரிட்டி. வயசாகி போயிட்டா எந்த செயலையும் கூட ஒழுங்கா செய்ய முடியாது. ஆனா அவரு இன்னைக்கு யூத்தா இருக்கிறதுனாலதான் அவரு நின்று விளையாடுறாரு, சொல்லி அடிக்கிறாரு. இன்னைக்கு திமுக இதுவரைக்கும் அசைக்க முடியாதவங்க யாருமே அசைக்க முடியாம, அதாவது டம்மி தலைவர்கள் தான் சொல்லணும் இதுக்கு முன்ன இருந்தவங்க எல்லாரும், அதாவது பொன்னாரா இருக்கட்டும், சிபி ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும், நம்ம இல கணேசனா இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜன், இவங்கெல்லாம் நல்ல தலைவருங்க. இவங்களோட பழகி பார்த்தேன், ரொம்ப நல்லவங்கன்னு. ஏன்னா ரொம்ப நல்லவங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதவங்க, உங்களை வந்து உங்களுக்கு உங்களை பயமுறுத்தாதவங்க. அவங்க ஓரமா போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப சிங்கம் வந்திருக்கு. சிங்கத்தை பார்த்து மத்தவன் தான் பயப்படணும், சிங்கம் பயப்படாது. அதனால இவரை பார்த்து பயத்துல வளர்ற வார்த்தை தான் இந்த திருநாவுக்கரசருடைய வார்த்தை.